பாபத்தை எதிர்த்து நிற்கிறோம் அல்லது நிற்கிறாய் என்று சொன்னால் கர்த்தரால் நீ நடத்தப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். அந்த பாதை ஒருவேளை சிறுமைப்பட்டதான பாதையாக இருந்தாலும் அல்லது அந்த பாதையில நடத்துகிறவனுடைய வாழ்க்கையில நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டா கூட நீ வந்து சந்தோஷப்படணும். ஏனென்று சொன்னால் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப நீ பாவத்தை எதிர்த்து நிற்கிறாய் அல்லது ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையை தெரிந்து கொண்டு நீ ஓட விரும்புகிறாய் என்று சொன்னால் அதுல நீ சந்தோஷப்படணும். ஒருவேளை நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட வசனம் உபாகமம் 8:15 நாம் வாசிக்கிறோம். நீங்க அறிந்த ஒரு வசனம் உபாகமம் 8:15 உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு நாளைக்கு உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து கண்ணீர் புடப்பட பண்ணவர் அப்படி சொல்லி அந்த வசனம் போய்கொண்டிருக்குது. அதில் முதல் பகுதி என்னன்னா உன்னுடைய பின்னாட்கள்ல உனக்கு நல்ல ஃபியூச்சரை கொடுப்பதற்காக நாளைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறபடினால இந்த நாளில நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாயாச்சு, அவர் மேல விசுவாசத்தை வச்சா இன்னும் எனக்கு சிறுமை, இன்னும் ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா உன்னை நாளைக்கு ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, பின் நாட்களில நீ நன்மை செய்யும், உனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை இன்னைக்கு சிறுமைப்படுத்துறேன். கொஞ்சம் என்ன பண்ணு, சகித்துக்கொள். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீ பொறுத்துக்கொள். ஏனென்று சொன்னால் நீ ஆண்டவருடைய வழியை நீ தெரிந்து கொண்டபடியினாலே இந்த நாளில சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று சொல்ல. அப்ப நீங்க பாவத்தை எதிர்த்து நிற்கும் போது நீங்க சிறுமைப்பட வேண்டியது காணப்படும். அதை நீங்க புரிந்து கொண்டால் தான் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களால் நிற்க முடியும்.